வணக்கம் நண்பர்களே, நாம வந்து இன்னைக்கு ஒரு மைனிங் சாஃப்ட்வேரை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மைனிங் வந்து பண்றது மூலமா எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும், அதை ஓனா எடுத்து பண்ணலாமா அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நாங்கள் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிரிப்டோ கரன்சி, அப்புறம் வந்து எம்எல்எம் சாஃப்ட்வேர் சம்பந்தமான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ மைனிங் அப்படின்னா என்ன? மைனிங் அப்படின்னா இப்போ வந்து கிரிப்டோ கரன்சியில், ஸோ இப்போது ஒரு அமௌண்ட் வந்து ஒரு காயின் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டிலேருந்து இன்னொரு ஆல்ட்ட போகுது அப்படின்னா, ஸோ அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு பிளாக் பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணி அந்த பிளாக்கை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு டீமாக்க வந்து ஒரு பூல் பண்ணுவாங்க. சரியா? பூல் பண்ணி அதில் இன்கம் எடுப்பாங்க. ஸோ அதே சமயத்தில் மைனிங் அப்படிங்கிறது என்னென்னா, பேசிக்காக நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக போகண்டா. இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்பும்போது ஒரு வெரிஃபை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைனிங் அப்படிங்கிறது. மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும். பட் அந்த அளவுக்கு பண்ண முடியல, ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நான் பண்ணுறேன், எனக்கு கீழே ஒரு டீம் பில்ட் பண்ணி அந்த டீமை வச்சு நான் என்ன பண்ண போகிற மைன் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி, ஓகேவா, ஒரு கிரிப்டோ கரன்சிலையோ அல்லது எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வர அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மைனிங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சரியா? இது வந்து ஆர்ஓஐன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை மைனிங் கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து மைனிங் வந்து செகண்ட் வைஸாக, இப்போ நாங்கள் நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு பைசா வர்ற மாதிரி போடுங்க, அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு காயின் வர்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். அல்லது மில்லி செகண்ட், சரியா, நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகேவா? சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டெய்லி கேட்பாங்க. டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படியும் கூட பண்ணி கொடுக்கலாம். இந்த கம்பெனி இப்போ இந்த பிளானில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை மைனிங் பண்ணுறது மூலமாக வருகிற அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போடுறாங்க. சரியா? அதுதான் இந்த கம்பெனி பண்ண போகிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் என்னோடய பெயர் இங்கே காமிக்கும். ஸோ என்ன டோட்டல் ஏர்னிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். பார்த்தீங்கன்னா மைனிங் இன்கம் எப்படி ஆயிட்டுன்னு சொல்லி காமிக்கும். ரெஃபரல் இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு காமிக்கும். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ அக்கௌண்ட்டு தான். ஸோ நான் வந்து டைரெக்டாக எத்தனை பேரை ரெஃபர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா எனக்கு 533 ருபீஸ் எனக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஆளை ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நியூ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு நேம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நேம் 7 கொடுத்துக்கிறேன். ஓகே, மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன், மெயில் ஐடி நேம் 7@mail.com கொடுத்துக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா? ஸோ இது வந்து டிஆர்எக்ஸ்னு கணக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ டிஆர்எக்ஸ்னு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகேவா? ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒருத்தர் நேம் 7 அப்படிங்கிற ஆளை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அதை நான் டைரக்ட் ரெஃபரில் போய் பார்த்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நேம் 7 ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் மொபைல் நம்பர், ஜாயின்மெண்ட் டேட்டு, அவர் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அட்மின் பேனலில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். நேம் 8, ஓகேவா, நேம் 7 இன்னும் இருக்குது. நேம் 7 பார்த்தீங்கன்னா நேம் 7 ஐடி வந்துருச்சு. இப்போ இவர் என்ன பண்ணார், தன்னுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறாரு. ஓகேவா? லாகின் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 00 தான் இருக்கும். சரி, இவர் இன்றைக்கி தான் கம்பெனிக்கு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு ஆளை ரெஜிஸ்டர் பண்ணுவார். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வேலெட் மூலமாக அவரை ஆக்டிவேஷன் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வேலெட் இருக்குது, அப்புறம் வேலெட் ட்ரான்ஸ்ஃபர், நான் ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட அனுப்புகிற ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் இன்கம், எனக்கு எப்போலாம் இன்கம் வந்து ரெஃபரல் இன்கம் எப்போ வந்திருக்குது, மைனிங் இன்கம் எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்புறம் ட்ரான்ஸ்கேஷன் ஹிஸ்ட்ரி, பாஸ்வேர்ட்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு சாஃப்ட்வேர் கேட்குறீங்க, சூப்பராக ஒரு கிராஃப் வச்சு அனிமேஷன் வச்சு, ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாம் வேணும், ஓகேவா, நல்லா
ஒரு சூப்பராக பார்க்கும்போது அனிமேஷன்லாம் வச்சு நடக்கலையா ஸ்க்ரோல் ஆகணும். ஸோ இப்படிலாம் வச்சு பண்ணும்போது என்ன என்ன ஆகும், யூசர்ஸ் வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ டிசைன் கம்மியாக இருக்குது, வெப்சைட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி சூப்பரான டிசைனாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சில டெமோஸ் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு டிசைன். ஓகேவா? ஸோ இது ஒரு டிசைன். ஓகேவா? ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், இப்போ நார்மல் பட்ஜெட்டில் பண்ணும்போது நம்ம லோ டிசைன் தான் பண்ணி கொடுக்க முடியும். இதே சார் டிசைன் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை சார், நல்லா குவாலிட்டி பண்ணி கொடுங்க, எனக்கு எவ்வளோ நாளும் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ பண்ணி கொடுக்கீங்களோ பண்ணித்தாங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்ற குவாலிட்டி நம்மளால் கொடுக்க முடியும். நாங்கள் வந்து லோ ப்ரைஸ் பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நல்ல பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸில் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வெப்சைட் டிசைனும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான விஷயங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேசிக்காக மைனிங் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், அப்புறம் ஆர்ஒய் ரெண்டுமே பற்றி பார்த்தோம். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டிசைனிங் டெவலப்மெண்ட் இதை பற்றின வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.